தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்தில் மழையானது பகுதியாக விட்டுவிட்டு மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினக்க வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெற்று அதே பகுதியில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு கிழக்கு வடகிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தென்கிழக்கே சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திரா கடற்கரை பகுதியில் புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடையே சென்னைக்கு அருகில் 17ஆம் தேதி அதிகாலை கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக 17ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 19ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் அதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் 17ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் 17ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 17ஆம் தேதி கர்நாடகா கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் 30 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சிங்குன்றம் 28 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி 25 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் கத்திவாக்கம் 23 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் மணலி 21 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவிக்கா நகர் 19 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் கொளத்தூர், சென்னை மோட்டம் அடையார், திருவள்ளமோட்டம் புழல் ஏஆர்ஜி, சென்னை மோட்டம் அம்பத்தூர் தலா 18 மீட்டர் புதையுள்ளது. சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை மாவட்டம் மணலி. காஞ்சிபுரம் மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் தலா 17 மீட்டர் புதையுள்ளது. சென்னை மாவட்டம் பெரம்பூர், சென்னை மாவட்டம் மலர் காலனி. திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் புழல். சென்னை மாவட்டம் அயனாபுரம் தாலுகா அலுவலகம். சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தலா 14 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் அம்பத்தூர். சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம். சென்னை மாவட்டம் எம்ஜிஆர் நகர். சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர். சென்னை மாவட்டம் ராயபுரம் தலா 15 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மாதவரம். சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை. சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம். சென்னை மாவட்டம் சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை. சென்னை மாவட்டம் நத்தனம் ஏஆர்ஜி தலா 14 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் அண்ணா நகர். சென்னை மாவட்டம் மாநகரம். சென்னை மாவட்டம் கோடம்பாக்கம். சென்னை மாவட்டம் சென்னை ஆட்சியர் அலுவலகம். சென்னை மாவட்டம் டிஜிபி அலுவலகம் தலா 13 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ். சென்னை மாவட்டம் பள்ளிக்கரணை. சென்னை மாவட்டம் ஆலந்தூர். சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம். சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் தலா 12 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மதுரவாயல் 12 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் கோலம்பாக்கம் ஏஆர்ஜி. சென்னை மாவட்டம் வலசரவாக்கம். சென்னை மாவட்டம் உத்தண்டி. சென்னை மாவட்டம் மண்டலம். சென்னை மாவட்டம் அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா தலா 11 மீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் முகலிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஜயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி. சென்னை மாவட்டம் பெருங்குடி. சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி தலா 10 மீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி. சென்னை மாவட்டம் பெருங்குடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராம்பாளையம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி. காஞ்சிபுரம் மாவட்டம் சத்யபாவம் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி. காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரபாக்கம் தலா 9 மீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு தலா 7 மீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர். கடலூர் மாவட்டம் கடலூர் ஆட்சியர் அலுவலகம். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் தலா 6 மீட்டர் பதிவுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர். ஈரோடு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம். கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் தலா 5 மீட்டர் பதிவுள்ளது. கள்ளக்குறிச்சி. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம். நீலகிரி மாவட்டம் கெத்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ தலா 3 மீட்டர் பதிவுள்ளது.